கொரோனா தொற்று காலத்தில் ஒவ்வொரு நொடியும் ஓடிக்கொண்டே இருக்கிறார் தமிழக முதல்வர் என அமைச்சர் கீதா ஜீவன் பேட்டி. தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சைக்காக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் 1.5 லட்சம் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்களை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி பொது மேலாளர் ஸ்ரீராம் அமைச்சர் கீதா ஜீவனிடம் வழங்கினார். பின்னர் கீதா ஜீவன் செய்தியாளர்களிடம் பேசும்போது, கொரோனா காலத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஒவ்வொரு நொடியும் ஓடிக்கொண்டே இருக்கிறார். தமிழகத்தில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்ட போது முழு முயற்சி எடுத்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் உள்ளிட்ட பல்வேறு தனியார் நிறுவனங்களிலும் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்பட்டு தற்போது தமிழகம் தன்னிறைவு பெற்றுள்ளது என தெரிவித்தார். மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் தொற்று படிப்படியாக குறைந்து வருகிறது. அரசு மருத்துவமனையில் 780 படுக்கைகள் நிரம்பியது. ஆனால் தற்போது 318 கொரோனா நோயாளிகள் மட்டுமே சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா 3வது அலை ஏற்பட்டாலும் கூட அதை எதிர்கொள்ளும் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் செந்தில்ராஜ், அரசு மருத்துவமனை முதல்வர் நேரு, மருத்துவர்கள் சைலஸ் இளங்கோவன், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அதிகாரிகள் ஆண்டனி தனபாலன், ஜெயக்குமார், திமுக நகர இளைஞரணி அமைப்பாளர் ஆனந்த் கேப்ரியல், முன்னாள் கவுன்சிலர் செந்தில் மற்றும் கருணா ஆல்பர்ட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரசு மருத்துவமனைக்கு ஐஓபி அந்த வங்கியில் உள்ள தூத்துக்குடி ரீஜன் மூலம் இன்னைக்கு வந்து 5 6 ஸ்ட்ரெச்சர், அது போல 5 வீல் சேர், அதில் ஒன்று வந்து மாற்றுத்திறனாளிக்காக உள்ள சிறப்பு வீல் சேர் என்ற முறையில் இன்னைக்கு வந்து அவங்க இந்த உபகரணங்களை அரசிடம் ஒப்படைத்துள்ளார்கள். நம்முடைய மருத்துவமனை முதல்வரிடம் அது ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதே போல் நம்முடைய பகுதியில் உள்ள அநேக தொழிலதிபர்களும் தன்னார்வல தொண்டர்களும் சேவை உள்ளவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்முடைய மாவட்டத்துக்கு உதவி செய்து வருகிறார்கள். குறிப்பாக நம்ம ஆட்சித்தலைவர் மூலம் ஒரு 200 ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் 200 வாங்கி தந்திருக்காங்க. அதனால் நம்மளுடைய இந்த ஜிஹெச் மட்டும் இல்லை, கோவில்பட்டி ஜிஹெச், திருச்செந்தூர், விளாத்திக்குளம், பெரிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என்று ஸ்ரீவைகுண்டம் எல்லா பகுதியிலையுமே அந்த கான்சன்ட்ரேட்டரை யூஸ் பண்ணி எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு உயிர் பழைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகும்போது கூட அந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டரால் நான் பழைச்சேன்னு ஒரு பேஷண்ட் சொன்னார். அந்த அளவுக்கு அது நல்ல உபயோகமானதாக இருந்தது. அதுபோல் நம்முடைய முதலமைச்சர் அவர் பொறுப்பேட்டிலேருந்தே இந்த கொரோனாவுக்காக ஒரு நிமிடம் கூட அவர் ஓய்வு எடுக்கலை, ஓடிக்கொண்டே இருக்கிறார் எல்லா வேலையும். குறிப்பாக ஆக்சிஜன் தட்டுப்பாடுன்றது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருந்ததையும் கூட அவர் அதுலேயும் நம்ம வந்து மீட்டு பல்வேறு இடங்களில் ரூர்கேலா போல் கலிங்கா போன்ற இடத்துலருந்துலாம் சிலிண்டர்கள் வாங்கி நம்மளுடைய ஸ்டெர்லைட் அந்த நிறுவனமும் ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணது மூலம் இன்றைக்கி வந்து தண்ணீரை அடைஞ்சோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம அதை சமாளித்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே போல தான் இந்த தொண்டு நிறுவனம் பல்வேறு உபகரணங்கள் இன்னும் நிறைய பேர் ஒரு கமிட்டி ஒன்று அமைச்சிருக்காங்க, தொண்டு உள்ளவங்கொண்ட அந்த தொண்டு நிறுவனங்களோட ஒரு கமிட்டி, அது நம்முடைய ஆட்சித்தலைவர் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது. அது மூலம் நிறைய பேர் வந்து உதவி செய்கிறாங்க. அதாவது மாஸ்க் வாங்கி கொடுக்குறாங்க, இந்த சானிடைசர், பெட்டு வாங்கி கொடுக்குறாங்க, காட்டு மருந்துகள், இன்ஜெக்ஷனு, மருந்து மாத்திரைகள், இப்படி எதது நம்முடைய ஆஸ்பத்திரிக்கு தேவையானது எல்லாமே பல்வேறு தொண்டு உள்ளங்கள் கொடுத்துருக்குறாங்க. இத்தருணத்தில் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 780 பெட்டு ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஜிஹெச்சில். இன்னைக்கு வந்து அது 318 என்ற அளவில் குறைந்துள்ளது. ஆகவே தொட்டு பரவல் குறைந்துள்ளது, மிச்சம் நமக்கு வேக்கண்டாக தான் இருக்குது. இல்லை இனி என்ன ஒரு அடுத்த அலை வந்தால் என்ன பிரச்சனை வந்தால் நம்ம சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஆக்சிஜன் அந்த வசதிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு, பெட்டு அதிகப்பட்டிருக்கு, எல்லாருமே நம்ம அதுக்கும் தயாராகக்கூடிய இருக்க நிலையில் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆட்சித்தலைவர் எல்லாருடைய கூட்டு முயற்சியில் அதற்கும் இந்த மாவட்டம் தயாராக இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.